2002 August 11 அன்றைய தினம் கன்னட திரைப்பட உலகின் சூப்பர் ஸ்டார் நடிகர் ராஜ்குமாரின் மகன் புனீத் ராஜ்குமார் நடித்த அப்பு என்ற திரைப்படத்தின் 100வது நாள் விழா கொண்டாட்டம். அதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்பதாக பெங்களூரு சென்றிருந்தார் தமிழக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர் பாராட்ட வந்தது என்னவோ படத்தின் நாயகனான நடிகர் புனீத் ராஜ்குமாரைத்தான். ஆனால் அவருடைய பேச்சு சந்தன கடத்தல் வீரப்பனை கடுமையாக தாக்கும் வகையில் இருந்தது. வீரப்பன் மனிதனே அல்ல, அவன் ஓர் அரக்கன். அந்த அரக்கனை சம்ஹாரம் செய்யும் நேரம் வந்துவிட்டது. அவன் எங்கிருந்தாலும் அவனை தேடி பிடித்து அழித்து கொல்ல வேண்டும். வீரப்பன் போன்றவர்களை விட்டு வைப்பது நாட்டுக்கு நல்லதல்ல. எவ்வளவு சீக்கிரம் அவனை கொள்கிறோமோ அவ்வளவு நல்லது என்று ஆவேசப்பட்டார் ரஜினி. அப்படி ஒரு ஆதங்கத்தையும் கோபத்தையும் அதற்கு முன்னர் வேறெந்த மேடைகளிலும் ரஜினி காட்டியதில்லை. முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமை வகித்த மேடையில் அவையே விமர்சித்து ஆவேசமாக பேசியிருக்கிறார் ரஜினிகாந்த். ஆனால் எந்த ஒரு மேடையிலும் அடுத்தவரை அழிக்க வேண்டும் என்றோ தவறு செய்பவர்களை கொல்ல வேண்டும் என்றோ அவர் பேசியதில்லை. எனில் சினிமா விழாவில் ரஜினி அவ்வளவு ஆவேசம் காட்டியதன் பின்னணி என்ன? அவருக்கும் வீரப்பனுக்கும் என்ன சம்பந்தம்? அவர்கள் இருவருக்கும் இடையே மோதல் தொடங்கிய புள்ளி எது? உண்மையில் சந்தன கடத்தலில் வீரப்பன் ஈடுபடுவது ரஜினியின் கோபத்துக்கு காரணமா, அல்லது அதையும் தாண்டிய காரணங்கள் ஏதும் இருக்கின்றனவா? இந்த கேள்விக்கான விடை தேடும் முயற்சியே இந்த சிறப்பு தொகுப்பு. July 2000 கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாரை சந்தன கடத்தல் வீரப்பன் கடத்திவிட்டதாக பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டு பரபரப்பை கிளப்பின. அந்த செய்தி ஒரே சமயத்தில் 2 மாநிலங்களில் பதற்றத்தை உருவாக்கியிருந்தது. காரணம், கடத்தப்பட்டவர் கன்னட சூப்பர் ஸ்டார், கடத்தியவர் தமிழகத்தை சேர்ந்த கடத்தல் மன்னன். ஏற்கனவே தமிழர்களுக்கும் கன்னடர்களுக்கும் இடையே காவிரி நதிநீர் பங்கீட்டு பிரச்சனை இருந்தது. எப்போதெல்லாம் காவிரி பிரச்சனை வெடிக்கிறதோ அப்போதெல்லாம் 2 மாநில எல்லைகளிலும் பதற்ற நெருப்பு பற்றிக் கொள்வது வழக்கம். அந்த சமயங்களில் எல்லாம் கர்நாடக வாழ் தமிழர்கள் தாக்கப்படுவது, அவர்களின் உடைமைகள் சேதப்படுத்தப்படுவது, தமிழர்கள் அடித்து விரட்டப்படுவது, தமிழகத்துக்கு சொந்தமான பேருந்துகள் உள்ளிட்ட வாகனங்கள் தாக்கப்படுவது எல்லாம் தொடர்ச்சியாக நடப்பதுண்டு. அதற்கான எதிர்வினையை தமிழர்கள் செய்யும் போது தமிழக வாழ் கன்னடர்கள் நெருக்கடிக்கு உள்ளாவார்கள். அதன் நீட்சியாக 2 மாநில மக்களும் பாதிக்கப்படுவார்கள். இப்படியான சம்பவங்கள் பலமுறை நடந்தேறி உள்ளன. ஆகவே நடிகர் ராஜ்குமாரை வீரப்பன் கடத்திய விவகாரம் தமிழக கர்நாடக பகுதிகளில் பதற்றத்தை உருவாக்கும் என்று கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க 2 மாநில ஆட்சியர்களும் தயாராகினர். அப்போது கர்நாடக முதல்வராக காங்கிரஸ் கட்சியின் SM கிருஷ்ணாவும் தமிழக முதல்வராக MU கருணாநிதியும் இருந்தனர். இருவருமே அனுபவம் வாய்ந்த முதலமைச்சர்கள் என்பதுதான் அப்போது இருந்த ஒரே நம்பிக்கை. ராஜ்குமார் கடத்தல் குறித்த செய்தி காதில் விழுந்த நொடியில் பதறி போனவர்களுள் நடிகர் ரஜினிகாந்த் முக்கியமானவர். காரணம், அவருடைய உதாரண புருஷர்களுள் ராஜ்குமார் முக்கியமானவர். அவரை படங்களில் பார்த்து கைதட்டி அவரை போல சினிமாவில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்து கொண்டு சினிமாவுக்குள் நுழைந்தவர் ரஜினி. முக்கியமாக ராகவேந்திரர் பக்தராக ரஜினி மாறியதற்கும் தனது 100வது படத்தில் ராகவேந்திரராக நடித்ததற்கும் ராஜ்குமாரே முதன்மையான காரணம். ஆம், அடிப்படையில் நடிகர் ராஜ்குமார் ராகவேந்திரரின் தீவிர பக்தர். தனது மகன்களில் ஒருவருக்கு ராகவேந்திரா என்று பெயர் வைத்திருக்கிறார். ஸ்ரீ ராகவேந்திரராக ரஜினி நடிப்பதற்கு முன்பே அந்த வேடத்தில் நடித்திருந்தார் ராஜ்குமார். ஆகவே ராஜ்குமார் போல தானும் ராகவேந்திரராக நடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு நடித்தார் ரஜினி. சற்றேறக்குறைய 20 ஆண்டு கால நட்பு ராஜ்குமாருக்கும் ரஜினிகாந்துக்கும் இருந்தது. பெங்களூரு சென்றால் ராஜ்குமாரை சந்தித்து பேசுவது ரஜினியின் வழக்கம். இருவரும் ஒன்றாக சேர்ந்து மாலை போட்டுக்கொண்டு சபரிமலை சென்று ஐயப்ப தரிசனம் செய்திருக்கிறார்கள். அவ்வளவு நெருக்கமான ராஜ்குமாரை வீரப்பன் கடத்திவிட்ட செய்தி ரஜினியை உலுக்கி எடுத்து விட்டது. எப்படியாவது ராஜ்குமாரை பத்திரமாக மீட்க வேண்டும் என்று ரஜினியின் மனம் பதறத் தொடங்கியது. இந்த இடத்தில் ஒரு முக்கியமான சம்பவத்தை பதிவு செய்வது சரியாக இருக்கும். நடிகர் ராஜ்குமார் நடிப்பில் வெளியான படங்களுள் கந்தடக்குடி குறிப்பிடத்தக்கது. கந்தடக்குடி என்றால் தமிழில் சந்தன கோவில் என்று பொருள்.
அந்த படத்தில் வனத்துறை அதிகாரியாக ராஜ்குமார் நடித்திருப்பார். வன கொள்ளையர்களை அழிப்பதுதான் அந்த அதிகாரியின் நோக்கம். அந்த படம் வெளியானதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்புதான் முதன் முறையாக வீரப்பன் கைது செய்யப்பட்டிருந்தான். அதனால் அந்த படம் பரபரப்பாக பேசப்பட்டது. 70களின் மத்தியில் ராஜ்குமார் நடிப்பில் வெளியான கந்தடக்குடியின் இரண்டாம் பாகத்தை 90களின் மத்தியில் ராஜ்குமாரின் மகன் சிவராஜ்குமார் நடித்தார். முதல் பாகம் வெளியான போது ஓரளவுக்கு மட்டுமே வீரப்பன் விவகாரம் அறிமுகமாகி இருந்தது. ஆனால் 90களின் மத்தியில் வீரப்பன் தமிழகம் கர்நாடகம் தாண்டி இந்தியா முழுமைக்கும் பிரபலமாகி இருந்தார். ஆகவே சிவராஜ்குமார் நடித்த கந்தடக்குடி வீரப்பன் எதிர்ப்பாளர்களால் வெகுவாக கொண்டாடப்பட்டது. இந்த பின்னணியில் இருந்தும் ராஜ்குமார் கடத்தப்பட்ட விவகாரத்தை பார்க்க வேண்டும். ராஜ்குமார் கடத்தலுக்கு எதிர்வினையாக பெங்களூருவில் தமிழர்கள் கடுமையாக தாக்கப்படும் செய்தி ரஜினியின் கவனத்துக்கு வந்தது. தமிழ்நாடு பதிவெண் கொண்ட வாகனங்கள் குறிவைத்து தாக்கப்படுவதாக தகவல் வரவே இருதலை கொள்ளி இரும்பாக மாறிப்போனார் ரஜினி. என்றாலும் சட்டென்று சுதாரித்துக் கொண்டு நடிகர் ராஜ்குமார் ரசிகர் மன்ற தலைவரை தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு பேசினார். கர்நாடக வாழ் தமிழர்களை தாக்க வேண்டாம் என்றும் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை ராஜ்குமார் ரசிகர்களே முன்னின்று வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். ராஜ்குமாரை பத்திரமாக மீட்க வேண்டும் என்பதற்காக இரு மாநில முதலமைச்சர்களோடு உடனடியாக பேசினார் ரஜினி. தேவைப்பட்டால் தானே காட்டுக்குள் சென்று வீரப்பனுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ராஜ்குமாரை மீட்டு வர தயாராக இருப்பதாக ரஜினி பேசியது பரபரப்பை கிளப்பியது. அது நடைமுறை சாத்தியமில்லை. உணர்ச்சி வேகத்தில் பேசிய பேச்சுதான் என்றாலும் ராஜ்குமாரை மீட்பதில் ரஜினி காட்டிய ஆர்வம் அந்த பேச்சின் மூலம் வெளிப்பட்டது. அதற்குள் இரண்டு மாநில அரசுகளும் ராஜ்குமாரை மீட்பதற்கான முயற்சிகளில் இறங்கியிருந்தன. குறிப்பாக வீரப்பனுக்கு தெரிந்த வீரப்பன் வசிக்கும் காட்டுப்பகுதியை நன்கறிந்த ஒருவரை இரு மாநில அரசுகளின் தூதுவராக வீரப்பனிடம் அதிகாரப்பூர்வமாக அனுப்புவதென்று முடிவானது. அப்படி தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நக்கீரன் பத்திரிகையின் ஆசிரியர் கோபால். ஏற்கனவே வீரப்பன் வசிக்கும் காட்டுக்குள் சென்று அவரை பேட்டியெடுத்து பிரசுரம் செய்திருக்கிறது நக்கீரன் பத்திரிகை. ஆகவே வீரப்பனுக்கு நன்கறிந்த நக்கீரன் ஆசிரியர் கோபாலை தூதராக அனுப்பினால் பிரச்சனை சுமூகமாக முடியும், ராஜ்குமார் எளிதாக மீட்கப்படுவார் என்பது தமிழக அரசின் கணிப்பு. ஆனால் அப்படி அரசின் தூதராக வீரப்பனை சந்திக்க செல்வதில் நக்கீரன் கோபாலுக்கு ஆரம்ப தயக்கங்கள் இருந்தன. அதை கேள்விப்பட்ட ரஜினி உடனடியாக நக்கீரன் கோபாலிடம் பேசினார். ராஜ்குமாரை பத்திரமாக மீட்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்துச் சொன்னார். அதற்காக 10க்கும் அதிகமான முறை கோபாலிடம் பேசினார் ரஜினி என்று எழுதின பத்திரிகைகள். பிறகு முதலமைச்சர் கருணாநிதியின் வலியுறுத்தல்கள், ராஜ்குமார் குடும்பத்தினரின் வேண்டுகோள், நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் கோரிக்கை ஆகியவற்றை தொடர்ந்து வீரப்பனை சந்திப்பதற்காக காட்டுக்குள் செல்ல சம்மதித்தார் கோபால். அதில் ரஜினிக்கு மிகுந்த தலைமையில் சிவசுப்பிரமணியன், பாலமுருகன், சுப்பு ஆகியோர் காட்டுக்குள் சென்றனர். அதன் பிறகு ராஜ்குமார் மீட்பு விவகாரம் பற்றி முதலமைச்சர் கருணாநிதியிடம் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டே இருந்தார் ரஜினி. காட்டுக்குள் சென்ற கோபால் அங்கே வீரப்பன், ராஜ்குமார் உள்ளிட்டோரை சந்தித்துவிட்டு திரும்பியதும் அவரை விமானம் மூலம் கர்நாடக முதல்வர் எஸ்எம் கிருஷ்ணாவிடம் அழைத்து சென்றார் ரஜினி. அப்போது காட்டில் நடந்த விஷயங்களை எல்லாம் முதலமைச்சர் எஸ்எம் கிருஷ்ணாவிடம் விரிவாக விவரித்தார் கோபால். இரு மாநில அரசுகளின் கருத்துக்களை கேட்டுக்கொண்ட கோபால் மீண்டும் காட்டுக்குள் சென்றபோது ரஜினியின் கருத்துக்கள் அடங்கிய கேசட் ஒன்றை எடுத்துச் சென்று வீரப்பனிடம் கொடுத்தார் கோபால். அந்த செய்தி வெளியே கசிந்து சர்ச்சையை கிளப்பியது. இரு மாநிலங்கள் தொடர்பான சட்டம் ஒழுங்கு மற்றும் உணர்வு சார்ந்த பிரச்சனையில் தனிநபரான ரஜினிகாந்தின் கேசட்டை அரசு தூதரான நக்கீரன் கோபால் எப்படி எடுத்து செல்லலாம் என்ற கேள்வியை சில பத்திரிகைகள் எழுப்பின. பிறகு அந்த சர்ச்சை அப்படியே அடங்கி போனது. நக்கீரன் கோபால் காட்டுக்கும் நாட்டுக்கும் சென்று கொண்டிருக்க ரஜினியோ பயமும் பதற்றமுமாக இருந்தார். ராஜ்குமார் காட்டில் இருந்த காலகட்டத்தில் இரவு நேரத்தில் படுத்தால் தூக்கமே வந்ததில்லை என்று பின்னாளில் பேட்டி கொடுத்தார் ரஜினி. தலைமைச் செயலகத்துக்கே நேரில் சென்று முதலமைச்சர் கருணாநிதியை சந்தித்து பேசினார். அவரது வருத்தம் ஒரு மாதத்தை தாண்டியது. ஆம், ராஜ்குமாரை மீட்கும் முயற்சிகள் ஒரு மாதத்தை தாண்டியும் பலன் அளிக்காத நிலையில் பழ நெடுமாறனையும் வேறு சிலரையும் வீரப்பனிடம் தூதனுப்ப இரு மாநில அரசுகளும் முடிவு செய்தன. அப்போது எதிர்பாராத வகையில் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமாகவின் மூத்த தலைவர்களில் ஒருவருமான சோ பாலகிருஷ்ணனிடமிருந்து எதிர்ப்பு வந்தது. தேச துரோகியான நெடுமாறனை அரசின் தூதுவராக அனுப்பக்கூடாது என்றார் சோ பாலகிருஷ்ணன். ஆனால்
பழநெடுமாறன் சென்றால் நிச்சயம் ராஜ்குமார் மீட்கப்படுவார் என்பது போன்ற சூழல் நிலவியது. அப்போது சோ பாலகிருஷ்ணனின் எதிர்ப்பை காரணம் காட்டி காட்டுக்குள் செல்ல பழநெடுமாறன் மறுத்தார். விவகாரம் நாளுக்கு நாள் சிக்கலானது ரஜினியை கவலைக்குள்ளாக்கியது. உடனடியாக பழநெடுமாறனை தொடர்பு கொண்டு பேசினார் ரஜினி. அப்போது சோ பாலகிருஷ்ணனின் எதிர்ப்பை அவர் சுட்டிக்காட்டினார். ஒருவேளை சோ பாலகிருஷ்ணன் அமைதி காத்தால் பிரச்சனை தீரும் என்று கருதிய ரஜினி உடனடியாக தமாக தலைவர் மூப்பனாரிடம் பேசி சோ பாலகிருஷ்ணனை அமைதிப்படுத்த முயன்றார். அதன் நீட்சியாக ராஜ்குமாரின் மகன்கள் மூப்பனாரை நேரில் சந்தித்து பேசவே பட நெடுமாறன் காட்டுக்குள் செல்வதற்கு தமாக தரப்பிலிருந்து எதிர்ப்பு தெரிவிக்கப்படவில்லை. அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் கருணாநிதியை மீண்டும் சந்தித்து பேசினார் ரஜினி. இடைப்பட்ட காலத்தில் முதலமைச்சர் கருணாநிதி கர்நாடக முதலமைச்சர் எஸ் எம் கிருஷ்ணா மற்றும் ராஜ்குமாரின் குடும்பத்தார் ஆகியோரின் வேண்டுகோள்களை ஏற்று அரசின் தூதுவராக காட்டுக்குள் சென்று வீரப்பனை சந்திக்க சம்மதம் தெரிவித்திருந்தார் பழநெடுமாறன். அப்போது அவருடன் பேராசிரியர் கல்யாணி, புதுவை சுகுமாரன் உள்ளிட்டோரும் சென்றனர். நக்கீரன் கோபால் காட்டுக்குள் சென்றபோது ரஜினிக்குள் நம்பிக்கை கீற்று முளைத்தது. அடுத்ததாக பழநெடுமாறன் காட்டுக்குள் சென்றபோது அந்த நம்பிக்கை கீற்று பிரகாசமடைந்தது. 108 நாள் வனவாசத்துக்கு பிறகு நடிகர் ராஜ்குமாரை விடுவித்தார் வீரப்பன். மீட்பு செய்தி காதில் விழுந்த கையோடு நீண்ட பெருமூச்சு விட்ட ரஜினி உடனடியாக நக்கீரன் கோபால், பழநெடுமாறன் உள்ளிட்டோருக்கு நன்றி தெரிவித்தார். ராஜ்குமார் கடத்தல் மற்றும் மீட்பு சம்பவங்கள் நிகழ்ந்து 2 ஆண்டுகள் கழித்து மீண்டும் வீரப்பனை நினைவூட்டினார் ரஜினிகாந்த். அதுதான் ராஜ்குமாரின் மகன் புனீத் ராஜ்குமார் நடித்த அப்பு திரைப்படத்தின் 100வது நாள் விழா. அந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற ரஜினி சந்தன கடத்தல் வீரப்பனை கடுமையாக விமர்சித்து பேசினார். குறிப்பாக வீரப்பனை அரக்கன் என்று விமர்சித்த ரஜினி அவனை அழிக்க வேண்டும் என்று பேசியது தமிழ்நாட்டில் அரசியல் அதிர்வுகளை கிளப்பியது. வீரப்பனை ரஜினி விமர்சித்த விதம் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாசை ஆத்திரப்படுத்தியது. பொதுவாகவே சினிமா மீதும் நடிகர்கள் மீதும் ரசிகர் மன்றங்கள் மீதும் டாக்டர் ராமதாசுக்கு ஏகப்பட்ட அதிருப்தி. 1996 தேர்தலின் போதே ரஜினியை விமர்சிக்க தொடங்கிவிட்டது பாமக. கண்ணடத்து ரஜினியே, காவிரி நீர் தருவாயா என்று எழுதப்பட்ட துண்டு பிரசுரங்களை மக்களிடம் விநியோகித்தது. இப்போது வீரப்பன் மீதான ரஜினியின் காட்டமான விமர்சனம் பாமகவை மேலும் கோபப்படுத்தியது. பூம்புகாரில் நடைபெற்ற வன்னியர் சங்க கூட்டத்தில் பேசிய டாக்டர் ராமதாஸ், இன்று ஒரு நடிகர் வீரப்பனை துவம்சம் செய்ய வேண்டும் என்று பேசுகிறார். அவர் யார் என்று உங்களுக்கே தெரியும். இப்போது வீராவேசமாக பேசும் அவர் அப்போது ராஜ்குமாரை மீட்க காட்டுக்கு போயிருக்க வேண்டியதுதானே. இதை சொன்னால் நான் வீரப்பனுக்கு வக்காலத்து வாங்குவதாக சொல்கிறார்கள். வீரப்பனிடமிருந்து நடிகர் ராஜ்குமாரை மீட்க ஏற்பாடு செய்யுமாறு கர்நாடக முதலமைச்சர் கிருஷ்ணா என்னிடம் தொலைபேசி வழியாக கேட்டுக்கொண்டார். அப்போது இவர் போய் ராஜ்குமாரை காப்பாற்றி இருக்கலாமே என்று ஆவேசப்பட்டார். அத்தோடு வீரப்பனை விமர்சனம் செய்த ரஜினி நடித்த பாபா படத்தை யாரும் பார்க்க கூடாது, அவருக்கு யாரும் ரசிகர் மன்றங்கள் அமைக்க கூடாது. இன்று அந்த நடிகர் பாபா படத்தை கோடிக்கணக்கான ரூபாய்க்கு விற்றிருக்கிறார். பாபா படத்தின் மூலம் அவர் யாரை வாழ வைக்கிறார்? சிகரெட் பிடிக்கவும் சாராயம் குடிக்கவுமே அவர் கற்றுத்தருகிறார் என்று ரஜினியை விமர்சித்த டாக்டர் ராமதாஸ், வீரப்பனால் கடத்தப்பட்ட ராஜ்குமாரே தன்னை வீரப்பன் நன்றாக வைத்திருந்தார், அன்போடு கவனித்துக் கொண்டார், எந்த குறையும் வைக்கவில்லை என்று சொன்ன பிறகு அந்த ராஜ்குமார் மகனின் திரைப்பட விழாவுக்கு போய் வீரப்பனை ராட்சசன் என்றும் அவனை சம்ஹாரம் செய்ய வேண்டும் என்றும் ரஜினி பேசியது கண்டிக்கத்தக்கது என்றார். அப்படி வீரப்பனை முன்வைத்து ரஜினிக்கும் ராமதாசுக்கும் தொடங்கிய மோதல் ரஜினி நடித்த பாபா திரைப்படம் வெளியான போது பெரிதாக வெடித்தது. பாபா படம் வெளியாவது தொடங்கி தியேட்டர்களில் ஓடுவது வரை பலவற்றாலும் சிக்கல்கள் நீடித்தன. அந்த படம் வசூல் ரீதியாக படுதோல்வி அடைந்தது. அந்த தோல்விக்கும் சிக்கலுக்கும் டாக்டர் ராமதாசுக்கும் பாமகவுக்குமே காரணம் என்று கருதிய ரஜினி ரசிகர்கள் அடுத்து வந்த 2004 மக்களவை தேர்தலில் பாமகவை தோற்கடிக்க திட்டமிட்டனர். ஆனால் அந்த முயற்சி தோல்வியில் முடிந்தது. அதன் பிறகும் ரஜினி ராமதாஸ் மோதல் தொடரவே செய்தது. அதற்கு முக்கியமான காரணம் வீரப்பன்.
ராஜ்குமார் தொடங்கி பாபா வரை வீரப்பனை முன்வைத்து தொடர்ந்த சர்ச்சைகள் ரஜினியை வெகுவாக பாதித்திருந்தன. அந்த கோபமும் ஆதங்கமும் வீரப்பன் என்கவுண்டர் செய்யப்பட்ட போது விடைத்தது. ஆம், ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது வீரப்பனை பிடிக்கும் முயற்சிகள் தீவிரமடைந்தன. பிரபல IPS அதிகாரி விஜயகுமார் தலைமையில் சிறப்பு அதிரடிப்படை உருவாக்கப்பட்டு வீரப்பனை பிடிக்க இரு மாநில அரசுகளும் திட்டமிட்டன. அதன் உச்சகட்டமாக அதிரடி படையினரும் வீரப்பன் குழுவினருக்கும் நடந்த மோதலில் வீரப்பன் சுட்டுக் கொல்லப்பட்டார். அந்த சம்பவம் ரஜினியை வெகுவாக உற்சாகப்படுத்தியது. அந்த சமயத்தில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு திரைப்பட கலைஞர்கள் சார்பில் பிரம்மாண்ட பாராட்டு விழா ஏற்பாடானது. 2004 நவம்பர் 8 அன்று சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் விழா நடைபெற்றது. அந்த விழாவில் பேசிய நடிகர் ரஜினிகாந்த், முதலில் திருட்டு வீசியடையை ஒழித்தது, வீராணம் திட்டத்தை கொண்டு வந்தது பற்றியும் பாராட்டு பேசிவிட்டு வீரப்பன் விவகாரத்துக்கு வந்தார். வீரப்பனை பற்றி மற்றவர்களை விட எனக்கு நன்றாக தெரியும். அவன் சாதாரணமான ஆள் அல்ல. அவனை அழித்தது சாதாரணமான விஷயமும் அல்ல. அது ஒரு சரித்திரம். வீரப்பனை அழித்ததன் மூலம் வன தேவதைக்கே விடுதலை வாங்கி கொடுத்திருக்கிறீர்கள் என்று முதலமைச்சர் ஜெயலலிதாவை வெகுவாக பாராட்டினார் ரஜினி. அத்தோடு வீரப்பனை வீழ்த்தியதன் மூலம் தமிழகத்தின் பெருமையை இந்திய அளவிலும் உலக அளவிலும் முதலமைச்சர் ஜெயலலிதா வெகுவாக உயர்த்திவிட்டார் என்று சிலாகித்தார். 8 ஆண்டுகளுக்கு முன்பு ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது என்று முழங்கிய ரஜினிகாந்த், தற்போது மீண்டும் முதலமைச்சராகியிருந்த ஜெயலலிதாவை தைரிய லட்சுமி என்று பாராட்டினார். வீடுகளில் அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம் சொல்வார்கள். தைரியலட்சுமி, வீரலட்சுமி, விஜயலட்சுமி, கீர்த்தி லட்சுமி, ஐஸ்வர்ய லட்சுமி என்று வரிசையாக சொல்வார்கள். கடவுளிடம் முதலில் எந்த லட்சுமியை கேட்பது என்று ஒரு கதையில் குருவிடம் சிஷியன் கேட்பான். அதற்கு தைரியலட்சுமியை முதலில் கேள் என்று பதில் சொல்வார் குரு. ஏனென்றால் தைரியலட்சுமி நம்முடன் இருந்தால் மற்ற லட்சுமிகள் எல்லாம் தாமாக வருவார்கள். தைரியலட்சுமி இருக்கும் பக்கம்தான் வீரலட்சுமி, வீரலட்சுமி இருக்கிற பக்கம்தான் விஜயலட்சுமி. இப்படி ஒவ்வொரு லட்சுமியும் தன்னால் வருவார்கள். இங்கே நம்முடைய முதலமைச்சர் ஜே அவர்கள் ஒரு தைரியலட்சுமி என்றார் ரஜினி. ஆம், ஒரு காலத்தில் ஜெயலலிதாவை, அவருடைய செயல்பாடுகளை, ஆட்சி முறையை கடுமையாக விமர்சித்து பேசிய ரஜினிகாந்த், 8 ஆண்டுகளில் தனது அரசியல் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு ஜெயலலிதாவை தைரியலட்சுமி என்று பொது மேடையில் வைத்து புகழ்ந்து பேசியதற்கு காரணம் வீரப்பன். அந்த அளவுக்கு வீரப்பனின் மரணம் ரஜினிக்குள் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. அதைத்தான் அவர் பகிரங்கமாக வெளிப்படுத்தியிருந்தார். அதன் மூலம் வீரப்பன் ரஜினிகாந்த் மறைமுக மோதல் முடிவுக்கு வந்தது.